அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கோவை மருது. இன்றைக்கி ரெண்டு முக்கியமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று, இந்தியாவில் தலை சிறந்த புத்தகங்களில் ஒன்றானதும் பல்வேறு அதிரடி உண்மைகளை வெளியுலகிற்கு வெளிச்சம் போட்டும் காட்டும் பத்திரிகைகள் முதன்மையானதுமான குமுதம் ரிப்போர்ட்டரில் நமது ஹிஜாவு மோசடி பற்றிய செய்திகள் இனி வாரந்தோறும் வெளிவர உள்ளது. எனவே நாம் அனைவரும் நம்மளுடைய இந்த ஹிஜாவு மோசடியால் பாதிக்கப்பட்ட, எப்படி பாதிக்கப்பட்டோம், எப்படியெல்லாம் அவர்கள் மக்களை நம்ப வைத்து ஏமாற்றினார்கள் என்பது குறித்து பல்வேறு புலனாய்வு செய்திகளுடன் ஒவ்வொரு வாரமும் நமது செய்திகளை வெளியிடவுள்ளதாக குமுதம் ரிப்போர்ட்டரின் தலைமை செய்தியாளர் என்னுடன் இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசினார். மேலும் இந்த ஹிஜாவு மோசடி கொடுத்த பல்வேறு ஆதாரங்களை அவர்களிடம் அளித்துள்ளேன். மேலும் பாதிக்கப்பட்ட உறவுகளான உங்களுடைய தொலைபேசி எண்களையும் அவர்களிடம் கொடுத்துள்ளேன். கண்டிப்பாக குமுதம் ரிப்போர்ட்டர் அலுவலகத்திலிருந்து உங்களை அழைப்பார்கள். அவர்களுக்கு வேண்டிய தகவல்களை, உங்களுக்கு தெரிந்தவற்றை அவர்களிடம் கூறவும். நன்றி. இரண்டாவது ஒரு விஷயம், கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற அமைதிவழி போராட்டத்தில் சிங்க பெண்மணியாய் களத்தில் நின்று அனைத்து ஊடகங்களையும் பத்திரிகையாளர்களையும் காவல்துறையினரையும் தெரிக்க விட்ட தனலட்சுமி சகோதரி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க. நம்மெல்லாம் 17ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு செல்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே ஏதாவது அமைதி வழி போராட்டம் அல்லது அந்த நீதிபதி கூட பேச முடிஞ்சால் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட ஆதங்கம். கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சிகளை வந்து நம்ம மேற்கொண்டு வர்றோம். இருந்தபோதிலும் இந்த 17ஆம் தேதி வரக்கூடிய சவுந்தரராஜனுக்கு வந்து அன்னைக்கு கோர்ட்டு கொண்டு வர்றாங்க. ஒருவேளை அவர் பெயில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்னு சொல்லி போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறாரு. அதனால் வந்து வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்காக போகலாம் அப்படிங்கிறது கூட ஜோடிக்கப்படலாம். இருந்தபோதிலும் நமது வழக்கறிஞர்கள் அங்கிருந்து அந்த வழக்கை தீவிரமாக கண்காணித்து வருவார்கள். இந்த 17ஆம் தேதி போராட்டத்திற்கு நாம் எந்த அளவுக்கு முன்வர முடியும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் தொடர்ச்சியாக நமது போராட்டங்களை மேற்கொண்டே வந்தால் எப்போ பார்த்தாலும் போராட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு மருதண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு ஏற்படும். அதனால் நம்ம இந்த மாதம் போகுது, 3ஆம் தேதி ஒரு போராட்டம் பண்ணால் போகுது. இதுக்கு அடுத்த விவர குழுக்கள் இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்கலாம். அவங்க ஏதாவது பண்ணும்போது நம்ம சப்போர்ட் பண்ணலாம். சென்னையில் இருக்கிறவங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்குங்க. அதனால் வந்துட்டு இந்த போராட்டத்தை நான் 17ஆம் தேதி போராட்டத்தை நான் முன்னெடுக்கலை. அடுத்த மாதம் இல்லை அதுக்கு இடையில வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் வேறு யாராச்சும் அந்த போராட்டங்கள் நடத்தலாம், நடத்தினா வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் கலந்துக்குங்க. ஏன்னா இது நமக்கான ஒரு கோரிக்கை, அதனால் நமக்கான ஒரு இது. அதனால் வந்து யார் கூப்பிட்டாலும் நீங்கள் போய் கலந்துக்குங்க தாராளமாக. இந்த போராட்டத்தை மட்டும் நான் கொஞ்சம் முன்னெடுக்கலாம். அதான், நன்றி, வணக்கம்.